பொது போக்குவரத்தின் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விபத்தை குறைக்கவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும் வலியுறுத்தி தமிழ்நாட்டின் 22 மாவட்டங்களில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சென்னை பெசன்ட்நகரில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் மற்றும் பூவுலகின் நண்பர்கள் சார்பில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சிஐடியு தமிழ்நாடு மாநில தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டியை கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு பொது அலுவலக வளாகத்திலிருந்து தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டி பழைய பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். மதுரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மினி மாரத்தானை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தொடங்கி வைத்தார். மதுரை திருநகர் பகுதியில் தொடங்கி பசுமலை பகுதி வரை நடைபெற்ற இந்த போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற போட்டியாளருக்கு அரசு போக்குவரத்து கழக சார்பில் சிறப்பு பரிசும் வழங்கப்பட்டது. விபத்து இல்லா மாவட்டத்தை உருவாக்கும் என்பதை வலியுறுத்தி கடலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டியை சிதம்பரம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி செம்மல், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.